டெஹிவலையிலுள்ள சோல் பீச் ஹோட்டலை நேற்றைய தினம் அதிகாரிகள் இடித்ததை அடுத்து யுக்திய நடவடிக்கை மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு சொந்தமானதாக இந்த ஹோட்டல் சந்தேகிக்கப்பட்டுள்ளது. யுக்திய நடவடிக்கையின் போது குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து 558.5 மில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்களுக்கான விசாரணை பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இலங்கை போலீஸ் மற்றும் எஸ்டிஎஃப் இணைந்து இதுவரை 21,000 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதுடன் 858 மில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். இந்த போதைப் பொருட்களில் 11.8 கிலோகிராம் ஹெரோயின், 8.4 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத்தம்ஃபெட்டமைன், 298 கிலோகிராம் கஞ்சா, 72,698 போதை மாத்திரைகள், 2 மில்லியனுக்கும் அதிகமான கஞ்சா ஸ்டெடிகள், 119.6 கிலோகிராம் மாவா, 35.8 கிலோகிராம் ஆஷ், 1 கிலோகிராம் ஹஷிஷ், 555 கிராம் குஷ் என்பன இதில் அடங்கும். தற்போது 1078 சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணையில் உள்ளனர். மேலும் போதைக்கு அடிமையான 1370 பேர் மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். யுக்திய நடவடிக்கையை தொடர்வது போதைப் பொருள் கடத்தலை தடுக்க ஒரு சிறந்த வழியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்கள்.